பிஎன்டிடிஆர் யூடியூப் சேனல். இந்த வீடியோ இல்லாமல் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து தமிழ் மீடியத்துக்கான மாடல் கொஸ்டின். இந்த வீடியோக்கான நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு படிச்சிங்க அப்படின்னா 10% 90+ அபவ் மேலே வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லா கொஸ்டின்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ 14 ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஒன் வேர்டையும் வந்து நல்லபடியாக படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பகுதி 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கவும், வினா எண் 28 வந்து கட்டாயமாக விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், பதுங்கு குளிப்போர் முறை குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மை மீது எத்தையதாக தாக்கத்தை ஏற்படுத்தியது? முத்து முறைமுக நிகழ்வை விவரி. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன்ஸ். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 24 பாருங்கள், இந்தியாவின் செம்மொழிகள் யாவை? இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா ஆல்ரெடி ரிப்பீட்டடாக வந்து இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் வந்து கேட்ட க்வெஸ்சன்ஸ். அதுக்கடுத்து 26, உயர்நீதிமன்றத்தில் தனக்கே உரிய நீதி வரையறை அதிகாரங்கள் யாவை? 27, மொத்த மதிப்பு கூடுதல் என்றால் என்ன? 28, உலகமயமாக்கலை சார்ந்த சீர்திருத்தங்கள் ஏதேனும் இரண்டையும் எழுதுக. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன்ஸ். ஸோ நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த பகுதி இ பார்த்தீங்க அப்படின்னா, இவையும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கவும், வினா என் 42 வந்து கட்டாயமாக விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 5 மார்க் க்வெஸ்சன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 5 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோடிட்டங்களை நிரப்ப கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 30, முதல் உலக போருக்கான முக்கிய காரணங்களை விவரி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ தரவாக படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 31, சீனாவை ஒரு புதுவுடைமை நாடாக மாசே துங்கின் பங்களிப்பை அளவிடுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்காங்க. அடுத்து வேறுபடுத்துக்க கொஸ்டின் பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள், சாலை போக்குவரத்து மற்றும் ரயில் போக்குவரத்து. ஸோ இதே வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.